எந்த அதிகாரி வந்து ஒரு வேகமா வேலை செய்யறவரு, கடினமாக உழைக்கிறவரு, இந்த அரசுக்கு விசுவாசமாக இருக்கிறார், இந்த அரசுக்கு முழுமையாக ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்குற வகையில் அவர் செயல்படுகிறாருன்னா உடனே மறுநாள் அவரை கூப்பிடுவோம். அப்படி கூப்பிட்டா இந்த மாநில நிர்வாகம் எப்படி நடக்கும்? ரெண்டாவது அதிகாரிகள் எப்படி சொல்றதை கேட்பாங்க? இப்ப இதே ஊர்ல வந்து நீங்க வந்து உதாரணமா வச்சுங்க, நாளைக்கு இந்த விதியை மாத்திட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த விதியை மாத்தினா அண்ணாமலை சொல்றதான் அதிகாரிகள் கேட்கணும். மாநில அரசு பணிகளை செய்வதற்கான அதிகாரிகளை நியமித்துக் கொள்ளவும், அவர்களை இடமாற்றம் செய்யவோ, அவர்களுக்கு வேறு பணிகளை ஒதுக்கவோ மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து அப்பாயின் பண்ற இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டா பண்றீங்க? தமிழ்நாட்டில் அப்பாயின் பண்ற ஐபி டைரக்டரை வந்து நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டா பண்றீங்க? ஆகவே நீங்க அப்படிலாம் வந்து நீங்க வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து நாங்க கேட்காம நீங்க அதெல்லாம் செய்கின்ற போது இங்க இருக்கிற அதிகாரிகளையும் நாங்களே நியமித்துக் கொள்வோம் என்று சொன்னால், மாநில அதிகாரிகள் நியமித்துக் கொள்வோம்னு சொன்னா, இப்ப மாநில அரசுகள் எதற்கு பண்ணி ஒரு டிஜிபி இருக்காரு, நான் ஒரு டிஜிபி வந்து நாளைக்கு வந்து ஒரு சட்டம் கொடுங்க, ஒரு ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, அதை வந்து அவர் வந்து கையாளுகிறார், மாநில அரசு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, முதலமைச்சர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார், அதை வந்து அவர் நிறைவேற்றுகிறார். உடனே வந்து அது வந்து இங்க இருக்கிற பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை, உடனே இவங்க வந்து அந்த டிஜிபி வந்து சென்ட்ரல் சர்வீஸ்க்கு வாங்க கூப்பிட்டு அவர் என்ன செய்வாரு? மாநில அரசு அதிகாரிகளை நான் நினைத்த உடனே கூப்பிட்டுக் கொள்வேன் என்கிற விதியை திருத்துவது 75 ஆண்டு காலம் பணியாற்றிய 14-15 பிரதமர்களுக்கு வராத ஒரு எண்ணம் வந்து நம்முடைய பிரதமருக்கு வருவது நல்லது. வணக்கம், இது அரண் சை, நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர்ஸ்ல லெவல்ல இருக்க நபர்களுடைய டெபுடேஷன் தொடர்பான சில சட்ட திருத்தங்களை பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு. இது தொடர்பாக மாநில அரசுகள் தொடர்ச்சியா தங்களோட கண்டனங்களை பதிவு தராங்க. அதான் நீங்க முன்னாடி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், தமிழக முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி பல மாநில அரசுகள் இதை கடுமையா எதிர்த்துட்டு இருக்காங்க. என்ன, எப்படி பாக்குறீங்க நீங்க அதை, உங்களுடைய டேக் என்ன? அதுல நம்முடைய மோடி அவர்கள் வந்து குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற போது அவர் என்ன பேசுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிய அரசை பார்த்து ஒன்றிய அரசனோட சொல்ல மாட்டார். இப்ப நம்ம ஒன்றிய அரசுன்னு சொன்னாலே அவங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒன்றிய அரசு எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த டெல்லி சுல்தானேட்னு சொல்லுவார். சுல்தானேட், டெல்லி சுல்தான் ஆளுகின்ற ஆட்சி, டெல்லி சுல்தானினுடைய ஆட்சின்னு தான் அவர் பேசுவார். இந்த டெல்லி சுல்தானேட் நீங்க பாருங்க, பழைய வீடியோக்கள் எல்லாம் நீங்க பாருங்க, எத்தனை இடங்கள் அப்படி பேசியிருக்காருன்னு பாருங்க. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, எங்கிட்ட அதிகாரமே இல்லை, எல்லா அதிகாரங்களையும் அவர்களே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆகவே நான் வந்து பிரதமரானா நான் வந்து அவங்களை எல்லாரையும் என் பார்ட்னர்ஸ் மாதிரி நடத்துவேன், அவர்கள் தான் நடத்துவார்கள், நான் ஒன்லிய ஃபெசிலிட்டேட்டராக தான் இருப்பேன், என்னால் வந்து ஒருங்கிணைக்கத்தான் முடியும், ஒருங்கிணைப்பாளராகத்தான் நான் இருப்பேன், இப்படியெல்லாம் பேசினவர் தான் இந்த பிரதமர். இன்றைக்கு வந்து ஏற்கனவே வந்து பல்வேறு அதிகாரங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு வந்து உயர்கல்வியை பற்றி அதிகாரம் நம்மிடம் இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கி தேசிய புலனாய்வு நிறுவனம் என்பது வந்து எந்த ஊருக்குள்ள வந்து யாரை கைது பண்ணாலும் யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எல்லை பாதுகாப்பு படையினுடைய ஜூரிஸ்டிக்ஷனை வந்து எல்லையோரம் இருக்கிற மாநிலங்கள்ல வந்து உள்ள 50 கிலோமீட்டருக்கு கொண்டாந்து அவங்கள நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க வந்து இது பீகார்லயோ அல்லது பஞ்சாப்லயோ அல்லது வெஸ்ட் பெங்கால்லையோ இல்லை வந்து நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் கடலோர பாதுகாப்பு படை இருந்தாலும் அவர்கள்லாம் இங்க வந்து உள்ள வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் அபாரிஷ் பண்ணிட்டீங்க. அதுலதான் மாநில அரசுகள் போய் உட்கார்ந்து மத்திய அரசோடு பேசி, நீங்க எவ்வளவு தர்றீங்க, நாங்க எவ்வளவு போடுறோம், எவ்வளவு எங்களுக்கு ஒதுக்குறீங்கன்னு வருஷம் வருஷம் பேசணும். முதலமைச்சர் போய் அங்க போய் உட்கார்ந்து கையெழுத்து போடுவாரு, அதை வெளியிடுவாங்க. மாநில அரசுக்கு எவ்வளவு, மத்திய அரசுக்கு எவ்வளவுன்னு தெரியும், மத்திய அரசு எவ்வளவு, ஒன்றிய அரசு எவ்வளவு கொண்டாருன்னு தெரியும். உடனே அந்த பிளானிங் கமிஷனை அபாரிஷ் பண்ணிட்டு இப்ப நிதி ஒதுக்கீடு எப்போ நடக்குன்னே தெரியல. அதை போலவே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸில் வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காமல் இருப்பதற்காக ஒன்றிய அரசு விதிக்கின்ற வரியை பூரா செஸ்ஸாக மாற்றி, செஸ்ஸுன்னா தர வேண்டாம், பெட்ரோலுக்கு இப்போ வந்து இவ்வளோ பெரிய விலை உயர்வு இருக்குதுன்னா அது பூரா செஸ்ஸு. ஆகவே ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு வந்து 4-5 லட்சம் கோடியை வந்து மாநில அரசுகளுக்கு கிடைக்க வேண்டிய வரியை வந்து இல்லாமல் கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. அதனுடைய ஒரு கட்ட தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து அதிகாரிகளை வந்து நேரடியாக நீங்களே கையாளணும்னு நினைக்கிறீங்க. அதாவது எந்த அதிகாரியும் முதலமைச்சர் கூப்பிட்டா என்னன்னு கேட்கக்கூடாது. நீங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அப்படி இருந்தாங்கன்னா நிர்வாகம் எப்படி நடக்கும்? மாநில அரசு தான் எல்லா வேலையும் பார்க்கும். ஊர்ல வந்து உணவு வழங்கல்ல இருந்து மருத்துவமனைகளை பார்ப்பதுல இருந்து சட்டம் ஒழுங்கை பார்ப்பதுல இருந்து பேரிடர் மேலாண்மை, ஒரு மழை வெள்ளம் புயல் வந்தா
இவை எல்லாவற்றிற்கும் கல்வி மாணவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து மாநில அமைச்சருக்கு, மாநில அரசுக்கு தான் உண்டு. அவர்களிடம் இருக்கிற அதிகாரிகளை வந்து நீங்கள் வந்து நானே நான் நினைத்தால் உடனே கூப்பிட்டு கொள்வேன் அப்படின்னா என்ன திட்டம் நடத்த முடியும்? இப்போ உதாரணமா நமக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான நல்ல செயலாளர் இருக்காரு. சில செயலாளர்களை வந்து அரசு மாறினா கூட மாற்றுவதில்லை. எனக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஏன்னா அந்த அதிகாரிகள் வந்து அவர்களுடைய அவருடைய செயல்படக்கூடிய அவருடைய தன்மை. இப்போ நம்முடைய உள்துறை செயலாளர் இருக்காரு, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் இருக்காரு, இப்படி பல செயலாளர்கள் வந்து அரசாங்கம் மாறினால் கூட அவர்கள் தொடர்ந்து வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. சில முக்கியமான அரசு வேலைகளை பார்ப்பதற்கு வந்து கடினமாக உழைக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. ஒவ்வொரு டூ அஞ்சு இல்லை, சில அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு மணிக்கு நான் கூப்பிடுறேன் உடனே போன் எடுப்பாங்க, அப்பவும் உடனே பதில் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு வேலை நான் வந்து இப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஒரு கிறிஸ்தவர் வந்து இறந்து போனார், கல்லறையை அடக்கிறதுக்கு விடலை, தகராறு பண்ணிட்டாங்க. நான் இரவு 11 மணிக்கு கூப்பிட்டு கலெக்டரை கூப்பிட்டு சொன்னேன், மறுநாள் கலெக்டரே இருந்து அடக்கம் பண்ணுறாரு. இதை மாதிரி அதிகாரிகள் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதை போன்ற அதிகாரிகளை வந்து நீங்க நினைத்த உடனே நான் டெல்லிக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் அரசு நிர்வாகம் எப்படி நடக்க முடியும்? அப்படி ஒரு விதியை திருத்தினா அது எவ்வளவு பெரிய மோசம். ஏதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு பணிக்கு அதிகாரிகள் வரல. ஏன் வரல? நீங்க வந்து 2014 வரைக்கும் எத்தனை அதிகாரிகள் வந்து அங்க போறதுக்கு வந்து துடித்து கொண்டிருந்தார். 2014 வரைக்கும் நீங்க மத்திய அரசு பணியில முக்கியமான பணிக்கு போறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளம் அதிகாரிகள் வந்து நான் போறேன் நீ போற என்ன கூப்பிடுங்க ஒன்ன கூப்பிடுங்கன்னு சொல்லி அங்க போய் சிபாரிசு பிடிச்சிட்டு வருவாங்க. அதற்கு பிறகு இங்க வந்து எங்களை உடனே அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது பல அதிகாரிகள் வந்து நீங்க வந்து சிஎம் கிட்ட சொல்லி எனக்கு கிளியரன்ஸ் வாங்கி கொடுங்க, என்ஓசி வாங்கி கொடுங்க. இப்ப ஏன் போக மாட்டேங்கிறாங்க? நீங்க பாருங்க, அது வந்து ஹிந்து பத்திரிகை வந்து தலையங்கமே எழுதியிருக்கிறது. ஏன் போகலன்னா அங்க என்வைரன்மெண்ட் சரியில்லை. ஒன்றிய அரசினுடைய ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட் இல்லை. அங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க, லேட்டரல் என்ட்ரியில இருந்து ஆள் எடுக்கிறீங்க. அதாவது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடியவங்க, எந்த கார்பரேட் கம்பெனி நான் சொல்ல ஆசைப்படல, அங்க இருந்து அவர்களிடமிருந்து ரெண்டு பேரை கூப்பிட்டு அவன் திடீர்னு கொண்டாந்து நீங்க ஜாயின்ட் செக்ரட்டரியா போடுறீங்க. இங்க வந்து 30 வருஷம் வேலை பார்க்கறது போகிற அதிகாரியா அவருக்கு கீழே போய் வேலை செய்ய சொல்றீங்க. இது வந்து அங்க அதிகாரிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய டிஸ்கண்டென்ட் வந்திருக்கு. அதனாலதான் ஒன்றிய வேலைக்கே யாரும் போக மாட்டேங்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள். அது மட்டுமல்ல, இன்னும் பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள் அங்க போனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் யாரையும் பேசவே முடியல. அவங்க யாருமே ஆங்கிலத்துல பேசுவதில்லை. ஒரு மீட்டிங் நடத்தினா கூட எல்லாரும் அவர்களே ஹிந்திக்குள்ளே பேசிக்கொள்வது. சில அதிகாரிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி படித்தாலும் கூட சரளமாக பேசுவதற்கு வராது. அப்போ அந்த அதிகாரி வந்து அவர் ஏதாவது ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தால் அவங்க யாருமே அதை என்கரேஜ் பண்றது இல்லை, அவரை கிண்டல் பண்றது. இதை போன்ற ஒரு சூழ்நிலை அங்கே இருப்பதாக பல அதிகாரிகள் கிட்ட வருத்தப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒர்க்கிங் ஒரே டென்ஷன், ஒரே பயம், பதட்டம். எப்படி மக்களுக்கு பதட்டம் இருக்கிறதோ தமிழ்நாட்டில் உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே போல அதிகாரிகள் மத்தியிலே ஒரு பெரிய பதட்டம் இருக்கிறது. ஆகவே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு மாநிலங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, இங்க வந்து பிரச்சனை இல்லை, இங்க வந்து வேலை செய்யலாம், வேலை செஞ்சு அங்கீகாரம் இருக்கு, அந்த வேலை செய்வதற்கு மேல அதிகாரி வந்து நம்ம கூட சர்வீஸ்ல மூத்தவர்கள் தான் வேலை செய்ய போறோம். ஆகவே பல அதிகாரிகள் வந்து அங்க போக விரும்பல. இப்ப நீங்க சொல்ற சட்டத்திருத்தம் என்ன பண்ணணும்னா, எந்த அதிகாரி விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்க கூப்பிட்ட உடனே டெல்லிக்கு வரணுங்கிற மாதிரி சட்டத்தை திருத்தீங்க. அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்த நிர்வாக அமைப்பை வந்து கட்டி அமைப்பதற்கும் கட்டி எழுப்புவதற்கும் 75 ஆண்டுகளாக இருக்கிறது. இது மாதிரி ஒரு பியூரோக்ராசி. இதை போல வந்து ஒரு திறமையான அதிகாரிகள், அதாவது சம்பளம் வந்து குறைவு, வேலைப்பழு வந்து அதிகம், ஆனால் மரியாதையும் பாதுகாப்பும் உண்டு என்பதற்காகத்தான் அரசு பணிக்கு வர்றார். நீங்க நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பேர் டாக்டர்கள், பல பேர் இன்ஜினியர்கள், பல பேர் வந்து எம்பிஏ கிராஜுவேட்ஸ் அவங்க எல்லாம் ஒரு பிரைவேட் கார்பரேஷன் பார்த்தா 5 லட்சம் 6 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. ஆனா இங்க அரசு பணியில இருக்கிறாங்கன்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற மரியாதையும், அதுல இருக்கிற பணி பாதுகாப்பும், அதுல இருக்கிற வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு வாழ்க்கையில இதே ஒரு சாதிக்கிறோம், ஒரு சர்வீஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி, இதுதான் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது. அதே அங்க ஒன்றிய அரசினுடைய பணியில இல்லை. அதை இந்து பத்திரிகை எழுதி காட்டியிருக்கிறது, தலையங்கத்திலே எழுதியிருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சரும் அதை சுட்டி காட்டியிருக்கிறார்.
ஆகவே எதுக்கு எடுத்தாலும் நம்முடைய பிரதமர் வந்து பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல்னு சொல்றாரு. அவர் கொடுத்த இந்த ஃப்ரேம், அவர் உருவாக்கிய இந்த ஃப்ரேமை வந்து நீங்க ஏன் வந்து அதை ஸ்பாயில் பண்ணீங்கன்னு அவர் கேட்டிருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதான் நம்முடைய முதலமைச்சரும் அதை சுட்டி காட்டியிருக்கிறார். நீங்களும் நானும் நினைத்து பார்க்க முடியாத விளைவுகளை அதை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ரூல் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, மாநிலத்துல வந்து கவர்மெண்ட் வந்து நிர்வாகமே பண்ண முடியாது. எந்த அதிகாரி வந்து ஒரு வேகமா வேலை செய்யறவரு, கடினமாக உழைக்கிறவரு, இந்த அரசுக்கு விசுவாசமாக இருக்கிறார், இந்த அரசுக்கு முழுமையாக ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்குற வகையில் அவர் செயல்படுகிறாருன்னா உடனே மறுநாள் அவரை கூப்பிடுவோம். அப்படி கூப்பிட்டா இந்த மாநில நிர்வாகம் எப்படி நடக்கும்? ரெண்டாவது அதிகாரிகள் எப்படி சொல்றதை கேட்பாங்க? இப்ப இதே ஊர்ல வந்து நீங்க வந்து உதாரணமா வச்சுங்க, நாளைக்கு இந்த விதியை மாத்திட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த விதியை மாத்தினா அண்ணாமலை சொல்றதான் அதிகாரிகள் கேட்கணும். இல்லைன்னா அண்ணாமலை சொல்லுவாரு, நான் மாநிலமே அவர் சொல்றாரு, நான் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன், யார் யார் எப்படி இருக்கான்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வந்து என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஒரு பேப்பர், ஒரு ஒரு தொலைக்காட்சியில வந்து ஒரு காமெடியா ரெண்டு குழந்தைகள்ல வந்து ஒரு டிராமா போட்டதை வந்து மறுநாள் உடனே நான் என்ன செய்கிறேன் பாருங்க சொல்லி இவர் உடனே மத்திய அமைச்சர் முருகனுக்கு சொல்லி உடனே முருகன் அதற்காக வேண்டிய ஒரு தாக்கீது அனுப்பிச்சு அப்படியெல்லாம் பண்ணிருந்த போது நீங்க வந்து அதிகாரிகளை விட்டு வைப்பாங்களா என்ன? அப்பொழுது நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? ஆகவே அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் தயவு செய்து சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டும். ஒன்றிய அரசு தரப்பு வைக்கப்படுற வாதம் வந்து மாநில அரசுகள் அனுப்ப மாட்டாங்க அதிகாரிகளை, எங்களுக்கு வந்து இங்க நிர்வாகம் பண்றதுக்கு ஆட்களே கிடையாது அப்படின்றதுதான் அவங்க வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் சென்ட்ரல்ல இருந்தாதான் மாநில அரசுடைய நிர்வாகம் நல்லா நடக்கும், எங்களுக்கு வந்து கொள்கைகளை வகுக்கிறதுக்கும் திட்டத்தை தீட்டுறதுக்கும் எங்களுக்கு போதுமான அதிகாரிகள் இல்லை, அதனால ஒழுங்கா எங்களால இந்த மாதிரி ஒரு பிளான் எல்லாம் செய்ய முடியல, அவங்க எல்லாம் இங்க வந்தாதான் ஸ்டேட்டும் நல்லா இருக்கும் சென்ட்ரலும் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் முற்றுமுழுதா நீங்க புறக்கணிக்கிறீங்களா அந்த ஸ்டேட்மெண்ட்? ஒன்றிய அரசு வந்து தனக்கு தேவைப்படுகிற அதிகாரிகளை வந்து நியமித்துக் கொள்வதற்கு ரெண்டு வழி வச்சிருக்கிறாங்க. சென்ட்ரல்ல வந்து குரூப் ஒன் சர்வீஸ் இருக்கு, சென்ட்ரல்ல இருக்கிற குரூப் ஒன் சர்வீஸ் இருக்கு, ரெண்டாவது அவங்க லேட்டரல் என்ட்ரின்னு அவங்க ஆள் எடுக்கிறாங்க. இந்த லேட்டரல் என்ட்ரியை எடுக்கிறது மூலமாகவும் அந்த குரூப் ஒன் சர்வீஸோட எண்ணிக்கையை கூட்டுவதன் மூலமாகவும் அந்த ஆள் பற்றாக்குறையை அவர்கள் சரி செய்து கொள்ளலாம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பாலிசியை மாத்துங்க, ரெக்ரூட்மெண்ட் பாலிசியை பார்த்து நீங்க சென்ட்ரல் சர்வீஸ்னே ஒன்று வைங்க, அந்த சென்ட்ரல் சர்வீஸ் வைக்கிறவங்கள நீங்களே ரெக்ரூட் பண்ணி அங்கே வச்சுக்கீங்க, மாநிலத்துக்கு வந்து வர்ற அதிகாரிகளை வந்து மாநில அரசிடம் ஒப்படைங்க. எதற்காக வேண்டி வந்து நீங்க எல்லாமே வந்து எல்லா முடிவுகளும் அங்கதான் எடுக்கணும்னு சொல்றீங்க, அப்ப உங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை நீங்க நியமிச்சுக்க வேண்டியதானே? மாநில அரசுகள் வந்து இங்க மொழி தெரிந்தவர்கள் வேணும். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து அப்பாயின் பண்ற இன்கம் டாக்ஸ் ஆபீசரை வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டா பண்றீங்க? தமிழ்நாட்டில் அப்பாயின் பண்ற ஐபி டைரக்டரை வந்து நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டா பண்றீங்க? ஆகவே நீங்க அப்படிலாம் வந்து நீங்க வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து நாங்க கேட்காம நீங்க அதெல்லாம் செய்கின்ற போது இங்க இருக்கிற அதிகாரிகளையும் நாங்களே நியமித்துக் கொள்வோம் என்று சொன்னா, மாநில அதிகாரிகள் நியமித்துக் கொள்வோம்னு சொன்னா, இப்போ மாநில அரசுகள் எதற்கு? நான் என்ன ஒண்ணு கேட்கிறேன், முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு நேரா பேசுறார். நம்முடைய நண்பர் ஆர்கே கூட அதை ட்வீட் பண்ணியிருந்தார். ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இப்படி அடிக்கடி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நேரடியா பேசினாங்க, ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போட்டு அட்ரஸ் பண்ணலாம், ஆனா ஒவ்வொருத்தரையா உட்கார வச்சு இன்டராக்ஷன் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாருன்னா தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரோல் என்ன? அவங்க பிரதமர் வந்து முதலமைச்சர்கிட்ட இன்டராக்ட் பண்ணணும், அடிக்கடி கான்ஃபரன்ஸ் போடணும், அடிக்கடி பேசணும், வீடியோ கான்ஃபரன்ஸ்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முதலமைச்சர்கிட்ட அவர் பேசலாம், அவர் என்ன வேணும்னு கேட்கலாம், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லலாம். முதலமைச்சர் வந்து கரெக்டர்கிட்ட பேசி மற்றவங்கிட்ட பேசி அவர் சொல்லுவாரு. பிரதமர் நானே கரெக்டர்ஸ்ட்டு நேரடியாக பேசுகிறேன் அப்படின்னா ஃபெடரல் நிர்வாகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஒரு என்ன சொல்றது, இந்த ஃபெடரல் செட்டப்பு இல்லாமல் போயிடுமோன்னு பயப்படுறோம். இது ஃபியூச்சர்ல இண்டிபெண்டா செயல்படுற இல்ல மாநில அரசுக்கு மாநில அரசு சொல்றது அப்படியே செய்கிற அதிகாரிகளுக்கு இதனால மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படிதானே சார்? அதுதான் நீ சொல்றது மூலமா என்னால புரிஞ்சுக்க முடியாது. மாநில அரசு வந்து மாநில அரசு பணிகளை செய்வதற்கான அதிகாரிகளை நியமித்துக் கொள்ளவோ, அவர்களை இடமாற்றம் செய்யவோ, அவர்களுக்கு வேறு பணிகளை ஒதுக்கவோ மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கணும். நான் வந்து நினைத்த உடனே அந்த அதிகாரி நான் கூப்பிட்டுக் கொள்வேன்னு சொன்ன அந்த அதிகாரி பணி ஒரு டிஜிபி இருக்காரு, நான் ஒரு டிஜிபி வந்து நாளைக்கு வந்து ஒரு சட்டம் கொடுங்க, ஒரு ஒரு பிரச்சனை முக்கியமான பிரச்சனை, அதை வந்து அவர் வந்து கையாளுகிறார், மாநில அரசு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, முதலமைச்சர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார், அதை வந்து அவர் நிறைவேற்றுகிறார். உடனே வந்து அது வந்து இங்க இருக்கிற பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை, உடனே இவங்க வந்து அந்த டிஜிபியை வந்து சென்ட்ரல் சர்வீஸ்க்கு வான்னு கூப்பிட்டு அவர் என்ன செய்வாரு,
குழந்தைகளுக்கு படித்துக் கொண்டிருக்கோம், கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பாங்க, வீட்டில் ரெண்டு நோயாளிகள் மருத்துவமனையில் இருப்பாங்க, அவருக்கு வந்து அங்கே போனால் மொழி தெரியாது, இது மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே மாநில அரசு அதிகாரிகளை நான் நினைத்த உடனே கூப்பிட்டுக் கொள்வேன் என்கிற விதியை திருத்துவது, 75 ஆண்டு காலம் பணியாற்றிய 14-15 பிரதமர்களுக்கு வராத ஒரு எண்ணம் வந்து நம்முடைய பிரதமருக்கு வருவது நல்லதல்ல. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், தமிழகத்துல சமீபத்துல அப்துல் ரஹீம் அப்படின்ற ஒரு மாணவர், சட்டக்கல்லூரி மாணவர் வந்து காவல்துறையால தாக்கப்பட்டாரு. அதை வீடு எடுத்து அவங்க காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப கேள்வி என்னன்னா, தொடர்ச்சியாக இந்த மாதிரி காவல்துறை அத்துமீறல் அதிகமாக பாதிக்கப்படுறது, ஒரு அதிகாரமற்ற இல்ல கேள்வி கேட்க முடியாத நிலைமையில இருக்க சிறுபான்மை மக்கள் இல்ல பட்டியல் சமூக மக்கள் தான் அதிகமா கைது செய்யப்படுறாங்க, இல்ல அந்த அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இது ஒரு தொடர்கதையா தான் இருக்கு. ஆட்சிகள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த காவல்துறையுடைய அந்த அத்துமீறல் அப்படின்றது தொடர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. அதுல அதிகமா பாதிக்கப்படுறது இந்த அதிகாரமற்ற குரலற்ற மக்களா இருக்க இவர்கள் தான். இதை எப்படி ஒரு வரைமுறை செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். காவல்துறையில வந்து நிறைய சீர்திருத்தங்கள் வந்து பண்ண வேண்டும். அதன் கடந்த ஒரு நான் ஒரு கடந்த 10 ஆண்டுகள் என்று நான் சொல்லுவேன், அதை விட பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக காவல்துறை வந்து எப்படியெல்லாம் கையாளப்பட்டதுன்னு தான் அவருக்கு தெரியும். ஒரு டிஜிபியை வந்து ரிட்டையர் ஆக விடாமலேயே வந்து அவரை வைத்துக்கொண்டு, அதற்கு பிறகு ரிட்டையர் ஆன பிறகு அவரை வந்து ஆலோசகர் என்று வைத்துக்கொண்டு, அதே போல ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சித்தலைவரையும் வந்து 5 வருடம், 6 வருடம், 7 வருடம் வைத்துக்கொண்டு, சில குறிப்பிட்ட காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி முக்கியமான இடங்கள்ல மாறி மாறி உட்கார்ந்து கொண்டு அந்த காவல்துறையினுடைய ஈரலே கெட்டுப்போச்சு. இப்போ அதை வந்து மீட்டு எடுக்கக்கூடிய பணியை தான் நம்முடைய முதலமைச்சர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். அது வந்து ஒரே நாளில் செய்திட முடியாது, இது படிப்படியாக கொண்டு. அதுக்காக தான் இப்போ வந்து அந்த போலீஸினுடைய அந்த ஆணையத்தை போலீஸ் கமிஷனையே மாற்றி அமைத்து அதற்கு ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அனுப்பி ஒழுக்கமான நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை அது குறிப்பினராக அமைத்து அதே ரொம்ப நாளாக செயல்படாமல் அந்த ஆணையமே செயல்படாமல் இருந்தது, அதை ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் வந்து ஓவர் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நோய் தொற்று வந்த காலத்திலிருந்து கடந்த 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஓய்வு ஒழிவே இல்லாமல் 24 மணி நேரமும் அவர்கள் சாலைகளிலே நின்று எல்லா மழையினாலும் சரிதான், வெயில்னாலும் சரிதான், எல்லா புயல் வந்தாலும் சரிதான், அவர்களுக்கு எந்த விதமான ஓய்வும் இல்லாமல் அந்த காவல்துறையினுடைய முழுமையா அவங்க ஸ்ட்ரெஸ். அதுதான் அவர் உடனே இப்ப நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களுக்குலாம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா லீவ் கொடுக்கணும். அதுக்கு தான் புது ஆப் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து ரெண்டு இடமா வந்து, ஒண்ணு வந்து அவங்களோட வேலை செய்ய வாங்கணும், அதே சமயத்துல அவர்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். ஆகவே இப்பொழுது வந்து ரொம்ப திறமையான அதிகாரிகள் வந்து, யாரும் குற்றம் சொல்ல முடியாத அதிகாரிகள், கரப்ஷன் அல்லது வந்து ஒன் பார்ஷியல் இந்த மாதிரிலாம் இல்லாத அதிகாரிகள் வந்து மிக முக்கியமான கேந்திரமான இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க. அதிகாரிகளும் ஷார்ட்டேஜ், நேர்மையான அதிகாரிகள் வந்து கிடைப்பதே அரிது. சில அதிகாரிகள் வந்து நேர்மையான அதிகாரிகளாக இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஜாதி பெற்று இருக்கிறது, கொஞ்சம் திறமையான அதிகாரியாக இருந்தால் கரப்ஷன் இருக்கிறது. இதெல்லாம் தேர்ந்து பார்த்து பொறுக்கி எடுத்துதான் வந்து போட முடியும். எந்த அதிகாரியும் உடனே தூக்கி போட முடியாது. ஆகவே அது வந்து, ஆனா நீங்க சொல்றது உண்மை, அதை போன்ற காவல் நிலையங்களிலே எப்படி வந்து மக்களை பொதுமக்களை கையாள வேண்டும் என்கிற பயிற்சி வந்து நம்முடைய காவல்துறை நபர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வன்முறை அதை தவிர்க்க வேண்டும். எதையும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் சட்டத்தின் மூலமாகவும் செய்ய வேண்டும் என்கிற அந்த பயிற்சியை வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் நிச்சயமாக முதலமைச்சர் அந்த சைட்ல பயணத்தை துவக்கி விட்டார், நிச்சயமாக ஓராண்டு 2 ஆண்டு முடிவுக்குள்ள அது முழுமையாக மாறும் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ பாஸ்கர்.